राधा राधा प्रभु என்ன பாத்தலா என்ன ஆச்சு राजा மகன் மேல பழி போட்டவோ அந்த ராஜாவோட தண்டையில இருந்து தப்பிச்சிட்டா ஆனா என் அண்ணன் மேல பழி போட்டவோ ஏன் தண்டையில இருந்து தப்பிக்க முடியல பிரபு பல்லாந்து படுத்து துப்பினா மேல தான் விழுந்து தெரியாம பேசிட்டான் நாங்க அத மனசு என்ன நிக்கற உஷா பாரு ஐயோ உஷாவுக்கு என்ன ஆச்சு பதறீங்க பழி சொன்னவளுக்காக பதறீங்களே அந்த பெருந்தன்மை இவளுக்கு இருக்கானு பார்க்க வேண்டாம் என்ன இருந்தாலும் அவங்க மனைவி தானப்பா இனியே இவைய மனைவியா இருக்கணும்னா நடந்ததுக்கெல்லாம் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் கேக்குறேன் மன்னிப்பு இல்ல நான் ஆக்க புடிங்கிக்கிறமா நாலு வார்த்தை அண்ணே நீ மேல பாசம் இருக்க வேண்டியதா அண்ணா இப்படி பைத்தியமா இருக்க கூடாது இனி நான் அந்த வீட்ல இருக்கணும்னா முதல்ல அவங்க ரெண்டு பேரும் வெளியில போடு நான் இருக்கறப்போ இவ்வளவு பேசுறோம் நான் இல்லாதப்போ எவ்வளவு நீ பேசுறப்ப தம்பி ஏபார் பேச்ச கேட்டுக்கிட்டு கட்டின பண்டாட்டி கை நிட்டு உங்களுக்கு எதுக்கு பண்டாட்டி தம்பி பெண் பாவம் கொல்லாது ஏன் புருஷன் என்ன அடி கட்டு கொல்லட்டும் அத தடுக்க நீ யாரு அடிங்க அடிச்சு கொன்னால ஆவியா வந்து இதையே தான் சொல்லுவேன் அவ்வளவு ஆயிடுச்சா அன்னிக்கே இவ வீட்டை விட்டு போறதுக்கு பதிலா இவ பணம் போயிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் படிச்ச முட்டாள் அணைச்சு திருத்தறத விட்டுட்டு அடிச்சு திருத்தறியா பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டி ஆட்டுறதுல நீ பெரிய ஆளு பாத்தீங்களா இவ பேசுறத இவனுக்கு போய் பறஞ்சுக்கிட்டு ச்சே நிம்மதியா இருக்கலாம் வந்தேன் வீட்டுக்கு வந்ததே தப்பா போச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க அம்மாடி ஏ ராசாட்டி உனக்கு என்ன ஆச்சுமா உனக்கு என்ன ஆச்சு நான் மிச்சம் பண்ணா உனக்கு என்ன ஆச்சு எல்லாத்தையும் பொல்லாதி சொல்லி என்னை அவரே ஆகாமலே பண்ணிட்டாங்க அடி பாவி கிளியாட்டமா வரது போன கட்ட கொடுத்துட்டனே சித்தி என்ன இது பொண்ணு ஏறுக்கு மாற நடந்தா அவளுக்கு நல்ல புத்தி சொல்றதை விட்டுட்டு அப்ப என்னடே மகா ஏறுக்கு மாற நடந்துட்டா தப்பு என்னன்னு அவளுக்கே தெரியும் எது சொன்னாலும் செஞ்சாலும் தப்புன்னு சொல்றவங்க கூட நான் எப்படி ஒத்து போக முடியும் இத பாருங்க நானும் பேச வேண்டாம் தான் பார்த்தேன் இருந்தாலும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பேச வேண்டியிருக்கு இவ குழந்தைத்தனமா நடக்கிறதுனால நம்ம குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு சகிச்சிட்டு இருக்கேன் பிரச்சனை தீர்க்கணும்னா பெரியவங்க பேசத்தான் ஆகணும் ஏறாதா என் மக பிடிவாத குணம் உனக்கு தெரியாது தம்பியோட பிடிவாத குணம் உங்களுக்கு தெரியாது என்னதான் இருந்தாலும் நாம பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு அடங்கித்தான் ஆகணும் வாஸ்தமான பேச்சு உன் புருஷனை கைக்குள்ள போட்டுட்ட நீ என் மகளுக்கு அந்த சாமர்த்தியம் பத்தலையே இதுக்கு அனாவசியமான பேச்சு இப்ப என்ன நடக்கணும் அதை சொல்லுங்க நான் நினைச்சது நடக்கணும் தம்பியை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது என் மகளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது இருந்தாலும் என் மனச கல்லாக்கிட்டு முறப்படி என் மகளை இங்க அனுப்பி வைக்கல பெரியவர் சொன்னா சின்னவர் கேட்காமலா போயிடுவாரு நீ நடுவுல இருந்துட்டு குட்டைய குழப்புற அவங்க சொல்றதா நியாயம் எனக்கு படுது என்ன சொல்றீங்க அனாவசியமா பழி போட துணிஞ்சவங்க அப்புறம் எதுக்கு தான் துணிய மாட்டாங்க அதுக்காக என் தம்பி நல்லா இருக்கணும் அதுக்கு இதுதான் வழினா நாம ஒத்து போவோம் பெத்த உங்க பொண்ணை பிரிஞ்சிருக்கிறது முறை பிள்ளையை பிரிஞ்சிருக்க முடியாதுங்க பிள்ளையாட்டாங்கிற சரி அதுக்காக 24 மணி நேரமும் தம்பி தம்பி நீயே பக்கத்துல உட்கார்ந்து உஷாக்கு இங்க என்ன வேலை இதுக்கு என்ன சொல்ற யார் யார் எது வரைக்கும் உறவுங்கிற எல்லைக்கே வந்துட்டோம் அவங்க சேர்ந்திருக்கட்டும் நாம வேணும் தேவைப்பட்டா எல்லாருமா சேர்ந்து நம்ம கிட்ட வரட்டும் ஆயிரத்துல ஒரு வார்த்தை நான் உங்களை நம்புறேன் அப்புறம் என்னடி அவங்க தான் போறாங்களாமே இப்ப இல்ல தம்பி வரட்டும் சொல்லிட்டு போறோம் மாப்பிள்ள மறுபடியும் வேதாள முருங்க மரத்துல ஏறது புருஷனுக்கு அடையலவரா பொண்டாட்டின்னு இப்ப தானே சொன்ன உங்க தம்பி வந்தா போக கூடுவாரா நிச்சயமா மாட்டான் அண்ணா சொன்ன நீ ஏன் போனேன்னு என் மேல பாய் வாங்க இதெல்லாம் யாருக்காக நீ பெறாத பிள்ளைக்கா கிளம்புமா அம்மா என் தம்பி கொஞ்சம் கோபக்காரன் அனுசரிச்சு நடந்துக்க சொல்லுங்க எங்கெங்க போறோம் வாழ்ந்து வீடுன்னு வாங்கி வச்சோமே அங்கதான் ராதா அப்பாடி இத்தனை நாளும் ஒருத்தன கண்ணு இப்பதான் சரியாச்சு அவங்க திரும்பி வராம பாத்துக்கடி இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு உன் புருஷன் கிட்ட சொல்லிடாத எப்படிமா சமாளிக்கிறது பிளேட்ட மாத்து அப்பதான் அவன் மனசு மாறும் உன் புருஷன் உன் புடியில இருந்து நழுவி போகாம இருக்கான்னு உனக்கு தெரியற வரைக்கும் உன் முந்தானைய நழுவ விட்டுறாத ஜாக்கிரதையா நடந்துக்கோ ஏண்டா என்னாச்சு நீயும் தினமும் ஊட்டிந்தா இருக்க நானும் சாப்பிட்டு இருந்தா இருக்க உப்பு இருந்தா புளி இல்ல புளி இருந்தா உப்பு இல்ல உன் சாப்பாட சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு தம்பி இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்தேன் ஐயோ உன் சாப்பாட சாப்பிட்டா நாக்கு தான் செத்து போவோம் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ட ஆலே க்ளோஸ் சரியா போச்சு போ
உனக்கு வாய்க்கு ருசியா சமைக்கணும்னா சமையலுக்கு ஒரு தனியா ஆளை ஏற்பாடு பண்ணணும் போல தேவையில்லை நான் சொல்றத கேட்டா ருசியா சாப்பிடலாம் என்னது உன் பேச்ச நான் கேட்கணுமா அப்படி சொல்ல உங்க பேச்ச நான் கேட்கிற மாதிரி நம்ம அப்பா அம்மா இருந்து அவங்க பேச்ச நீங்க கேட்பீங்கல்ல கண்டிப்பா இப்ப நான் தான் அம்மா ஏய் நீ எனக்கு அம்மாவ ஆமா தம்பி ராசா நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற உங்க அப்பா வேற நீ எப்ப பேர புள்ளிய பெத்து தருவனு கேட்டுக்கிட்டே இருக்காரடா அம்மா இப்ப நான் கல்யாணத்தை பத்தி நினைக்கிற மாதிரி இல்ல நினைக்க மாட்டியா கண்டிப்பா சொல்றேன் சீக்கிரமா ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் सरिये சரின்னு சொல்ல சரியில்லையே அட சரின்னு சொல்ல அட சரியில்லையே அட என்னங்கனே சரின்னு சொல்லுங்கனே சரி போய் இஷ்டப்படியே அந்த பொண்ண வந்து பாக்க ஆமா தாடா நீ உடம்ப அலட்டிக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்கறமா அடடா அடடா நான் உங்களை ஏமாத்திட்டேனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இனிமே எனக்கு குழந்தை பிறக்காதா பரவாயில்லை ராதா இனிமே எனக்கு குழந்தை பிறக்காதன்னு என்ன மறுக்க மாட்டீங்களே ராதா ராதா ஏன் பைத்திய மாதிரி வளர்றேன் புருஷம் பஞ்சாரி பாசத்துக்கு எதிரில இந்த குறையெல்லாம் நிக்கவே நிக்காதம்மா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா ஒண்ணுனா प्रभु कंडपिटी வம்சத்தை அழிச்ச கடவுளையே மனசார வாழ்த்துற மனப்பான்மை ஏ ராதாவை தவிர வேற யாருக்குமே வராது அடா ராதா இதோ வந்துட்டேங்க கொண்டு வந்தியா காஃபியே ஐயையே கருப்பு காஃபி ஏ பால் வெள்ளையா காஃபிக்குன்னு வச்சிருந்த பால்ல ஒரு துளி போற தவறு விழுந்துருச்சு அது தயிர் ஆயிடுச்சுங்க என்ன ராதாது இதெல்லாம் நீ கவனிச்சு செய்ய கூடாதா என்னால பால் தான் கெட்டு போச்சு நீங்க கவனிக்காதனால உங்க தம்பியே கெட்டு போறான் தாய்க்கு தாயா இருந்து நீ அவன கவனிக்கறப்போ இந்த விஷயத்துல நான் எதுக்கா தலையிடணும் அதனால தான் பொட்டச்சி தானே என்ன சுலபமா ஏமாத்திடலாம் தான் என்னமோ பண்றான் அப்படி என்ன செய்றான் அவன் லவ் பண்றான் லவ்வா லவ் பண்றானா யாரே அந்த பொண்ணு வேண்டாம் தம்பி கண்டிச்சு வைங்க அட பொண்ணு யாரும் தெரிஞ்சாதானே கண்டிக்க முடியும் உஷா நம்ம உஷாவா ஆமா ராதா என் பொண்டாட்டி மத்தவங்க மாதிரி இல்ல எல்லாத்துலயும் ரொம்ப உயர்ந்தவன்னு நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப உனக்கு அந்த பொறாம குணம் வந்துருச்சு எங்க உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்தா உன் சுதந்திரம் குறைஞ்சு போயிருமோ நீ பயப்படுற இல்ல ஐயோ நான் அதுக்காக சொல்லலைங்க பிரபு கட்டிக்க போறவன் எனக்கு மருமக தானே மருமகன்னா யாரு எனக்கு மக மாதிரி உஷாவுக்கு என்ன குறைச்சல் அப்போ தாயே போல பொண்ணு அதனால தான் சொல்றேன் இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் நீ தான் அவளுக்கு தாயா இருக்க போற நம்ம தம்பி குணத்துக்கும் அவ குணத்துக்கும் ஒத்து வராதுங்க ஒண்ணு என்னைய சேர்த்து வச்சதே அவன்தான் அதுல என்ன தப்பு வந்துருச்சு இத பாரு எப்பவுமே அவன் செலக்சன் சரியா தான் இருக்கும் மனசுல பட்டத சொல்ல வேண்டியது மனைவியோட கடமை அப்புறம் உங்க இஷ்டம் சூடலைக்கு தகுந்த மாதிரி இந்த உலகமே மாறிட்டு இருக்கு உஷா மட்டும் வர மாட்டாளா ஆமா
எங்க அவன் உள்ள இருக்க முதல்ல அவன கூப்பிடு நான் நடத்த போற நாடகத்தை பாரு தம்பி பிரபு என்ன நீ அண்ணன் கூப்பிடுற அண்ணி என்ன நீ அண்ணன் ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்காரு ராதா விஷயத்தை சொல்லேண்டி ஒரு பொண்ணு பாத்திருக்காரா அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு முடிச்சிடலாம்னு சொல்றாரு என்ன நீ திடீர்னு என்னடி சொல்றான் அவன் இப்ப என்ன நீ கல்யாணத்துக்கு அவசரம் இப்ப என்ன அவசரம்னு கேக்குது என்ன அவசரமா நான் வாக்கு கொடுத்தாச்சு என்ன கேக்காம ஏன் வாக்கு கொடுத்தாரு என்ன என்ன என்னடி அங்க முணுமுணுப்பு கேக்காம ஏன் வாக்கு கொடுத்தீங்கன்னு கேக்குது ஓஹோ இவர் சொன்ன பண்ண நான் கட்டிக்கணும் தோர நான் சொல்ற பண்ண கட்டிக்க மாட்டாரமோ அது இல்லங்க நீ பின்ன எது அந்த நான் வந்து ஒரு பொண்ண லவ் பண்றேன் ஒரு பொண்ண லவ் பண்ணுதா லவ் லவ் பண்றானே எல்லாம் நான் குடுக்குறேன் சிச்சி நீ குடுக்குற செல்லமா எனக்கே தெரியாம அவர் பொண்ண லவ் பண்றானா வாடா டேய் முன்னாடி வாடா வாடா முன்னாடி யாரா யாரா அந்த பொண்ணு உஷா உஷாவா வாணியோட தங்கச்சியா இதுக்கா நீ தான் உடந்தையா ஐயோ அண்ணிக்கு அதெல்லாம் தெரியாதுனா நாம ஏழை இருந்தப்போ அந்த வீட்ல தான் பொண்ணு எடுத்தோம் இப்ப வசதி ஆன பிறகு பழைய இடத்தையும் அந்தஸ்தையும் மறந்துட கூடாதேன்னு தான் ஓஹோ கேட்டியாடி தத்துவத்தை நீங்க வேண்டாம்னா உடனே விட்டு போறியாக்கும் வாடாங்க வாடாங்க அளவோடு நடந்துக்க மத்த நான் கவனிச்சுக்கிறேன் போட போடா எப்படி தம்பி மிரட்டணும் பாத்தியா பாவம் நல்லாவே பயந்துடுச்சு இனி ஆக வேண்டியது பாருங்க இனிமே ஆக வேண்டியது என்ன கல்யாணம் தான் டும் டும் கூப்பிட்டியாமே ஆமா அக்கவுண்ட்ஸ் டாலி பண்ணி பார்த்தேன் 5000 ஷார்ட்டேஜா இருக்கு அத இதையும் கூட்டி கழிக்கிறது அக்கவுண்ட்ஸ் இல்ல நீ சொல்ற ஷார்ட்டேஜ் பண்ணா சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கு இதைய முன்னாடி என்கிட்ட சொல்லல ராஜா கிட்டே நான் சொல்றது இல்ல இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் சின்ன பொண்ணா இருந்தாலும் சூடா தான் இருக்கா இனிமே இவளுக்கு நான் செய்ய போறது எடஞ்சல் உங்க அம்மா உன்ன வர சொல்லி போன் பண்ணாங்க இதே முன்னாடியே சொல்ல இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் வந்த நீ பண்ண இன்சல்ட்ல சொல்லல அப்புறமா வந்து பேசிக்கிறேன் அந்த அசைன்மென்ட்ல அம்ச்சிட்டீங்களா உஷால்ல கையெழுத்து போடுனு பொறுப்பு இல்லாதவங்கிட்ட எல்லாம் பொறுப்பு கொடுத்தா நீயே கையெழுத்து போடு என்ன சார் அது குடும்பத்துல குழப்ப வேண்டாம் தானே அவகிட்ட பொறுப்பை படைச்சேன் அவகிட்டே கையெழுத்து வாங்க அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அதனால என்ன யாரையாவது அனுப்பிச்சு கையெழுத்து வாங்குறது தயவு செஞ்சு சீக்கிரமா ஒரு ஆளமிச்சு கையெழுத்து வாங்க ஆளையா அனுப்பணு நானே போறேன் ஐயோ நேராஜமா ஆபீஸ்ல வேற நிறைய வேலை இருக்கு என்னடி பறக்குற உங்க அப்பா இல்லாத நேரமா பார்த்து உங்ககிட்ட தனியா பேசணும் தானே வர சொன்னேன் என்னமோ துடிக்கிறிய பெரிய தாங்கிட்ட கூட சொல்லிக்காம வந்துட்டேன் பெரிய அத்தா அவங்க ரெண்டு பேரும் அங்க மகாராஜா மகாராணி மாதிரி சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு பேசாம இருக்கியடி நீ ஏமா அவங்களை பார்த்து பொறாம பண்ற பொறாம இல்லடி பொறுப்புள்ள பெத்தவ சொல்றேன் ஓரல மாதிரி அனுப்பிச்சு வச்சேன் உனக்க மாதிரி வந்து நிக்கிற ஓ பசுல ஒண்ண விட்டுட்டு ஊரு ஊரா அலைஞ்சிட்டு இருக்கான் நீயும் வேலை 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 அலைஞ்சிட்டு இருக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே என் பெத்த வயிறு பத்தி எரியுதே அவங்க விட்டு பிரிஞ்சு வரணும் தான் அவரை தொலைக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாரு இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல சொத்து சேர்க்கணும்னா சுருட்டு தாண்டி ஆகணும் விட்டு வச்சா இடையில எவனாவது பூந்துருவான் இடைஞ்சலுக்கு மன்னிக்கணும் இது யாரது இடையில ஆபீஸ்ல எல்லாத்தையும் இவர் தான் பாத்துப்பார் சின்னம்மா இந்த பையில ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க இல்லனா அலையன்ஸ் டிலே ஆயிடும் அப்படி என்ன பெரிய கையெழுத்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ள ஆர்டர் 10 லட்சமா அடியே இந்த ஒரு பேப்பரே போதும் முடி இது வெறும் பேப்பர் தான் சின்னம்மா கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் இதுக்கு மதிப்பே வரும் ஓஹோ கையெழுத்து நீ மூட அவரா இடைஞ்சலு கொஞ்சம் அந்த பக்கம் வரும் இவன் எப்படி உடம்பெல்லாம் மூளை ஆனா பேசப்பட்ட ஆள் இல்ல அதாண்டு வேணும் இவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா கச்சிதமா சுருட்டிடலாம் இடைஞ்சலே இப்ப நீ வரலாம் நீ நல்லா இடைஞ்சல் பண்ணுவியாமே என்னால முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது அதுதான் ஏமா இந்த சாதாரண பட்டுப்புடவை கட்டிருக்கீங்க எல்லா காலத்துக்குள்ள கோளாறு தான் நான் மாத்துற மாத்துவியா அப்பவும் மூளை தேவதா எந்த விதத்துல அவங்க ஒத்துமையா நேரம் ஆடுறா நாம சிங்கமா அவங்க சொல்ற மாதிரி அவங்கள பிரிக்க எங்களால முடியல அதனால
சிங்க நரிகிட்ட யோசனை கேட்ட மாதிரி நாங்க இப்போ உங்ககிட்ட யோசனை கேக்குறோம். நரியா நடிக்கணும் அவ்வளவுதானே? சரியா நடிக்கிற எல்லா சுதந்திரமும் எனக்கு கொடுத்துருக்கிறப்போ நான் ஏன் தனியா ஒதுக்கணும்? அடிப்போடி புத்தி கட்டவளே, நாலு காசு இருந்தா தாண்டி எவன் மதிப்பா? இறங்குற நீ போட்டு விளையாடு, ஜாக்கிரதையா வேலை செய்யணும். எங்க பேர்ல சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, என்ன மாட்டி விட்டுறாத. நான் பாத்துக்கிறேன். அப்போ இடைஞ்சலுக்கு மன்னிக்கணும்.